ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ அண்ட் பீஸ் வச்சு ஒரு பாஜி பண்ண போகிறோம். எதுக்காக இது வந்து எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பெஸ்ட் சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி. ஸோ சப்பாத்திக்கு வந்து இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத காமிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். பட்டர் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதே போல் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் தேவைக்கேற்ப உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ அண்ட் பீஸ் பாஜி செய்யறதுக்கு முதல்ல ஒரு வாணலி, அதாவது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம முதல்ல உருளைக்கிழங்க நல்லா வேக வைக்க போகிறோம். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டாணியும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ முதல்ல தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணும்போது பட்டாணி சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ எடுத்துட்டேன், இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாக தான் இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சூட்லேயே அது வந்து வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுடு தண்ணியில் போட்டதுனால நல்லா அந்த பட்டாணி கொஞ்சம் வெந்தே இருக்குது. ஸோ இப்போ இது நல்லா ஊறியும் இருக்குது. இப்போ இது நம்ம அந்த பொட்டேட்டோ எடுத்து வச்ச பாத்திரத்திலே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்தால் நல்லா மசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு சில பட்டாணி மட்டும் இப்படி முழுசாக இருக்குது. ஸோ அது இப்போ நம்ம வந்து இதை பாயில் பண்ணுவோம். எப்படியும் வந்து நம்ம வதக்கும் போது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம், அதை வேக வைப்போம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ அண்ட் பீஸ் பாஜி. நம்ம முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பாஜி செய்கிறதுக்கு. அதில் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும், இந்த பூண்டோட வாசனை வரட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கணும். ஸோ இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும், நல்லா வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம்.
சோ நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிறேன் சோ இப்போ அது கூடவே நம்ம முளகாய் தூளும் தேவைக்கேற்ப உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்க போறோம் இப்போ நல்லா வதக்கிரலாம் சோ நான் கொஞ்சமா தான் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் சோ இது நல்லா வதக்கிருங்க இது நல்லா வதங்கி இது நல்லா ரோஸ்ட் ஆயி வரணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா அது வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிரலாம் இதுல நடுலயும் பட்டர் ஆட் பண்ணுவோம் எண்ட்லயும் பட்டர் ஆட் பண்ணுவோம் சோ இப்போ நல்லா வதங்கிரட்டும் உருளைக்கிழங்கையும் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க சோ இப்போ இது கிளறி கெட்டியா வரட்டும் சோ இப்போ பாத்தீங்கன்னா தண்ணியில நல்லா வத்திருச்சு இப்போ நம்மளோட ஃபைனல் டச்சா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிரலாம் சோ இந்த டிஷ்ல மெயின் ஃப்ளேவரே வந்து பட்டரா தான் இருக்கும் சோ பாஜிஸ்க்குலாம் வந்து நம்ம பட்டர் நிறைய ஆட் பண்ணா தான் அதோட ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இப்போ சப்பாத்திக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து பன் அந்த பிரெட் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ பாஜி கூட பாவ் பாஜியாக கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இப்போ இது நல்லா கிளறிட்டு நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ அண்ட் பீஸ் பாஜி ரெடி ஆயிடுச்சு அதாவது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பாஜி ரெடியாக இருக்குது இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட இல்லை பிரெட்டு இல்லைனா பன் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இதை சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மேலே லைட்டாக ஒரு மெல்ட்டிங் பட்டர் அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடும் போது லைட்டாக லெமனை வந்து மேலே புழிஞ்சு விட்டுருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி